இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நண்டு கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் நண்டு அவிச்சு அதுக்குள்ளே இருந்து கறி எடுக்கலை, ஃப்ரோசன் நண்டு கறி வந்து இருக்கும், அதை தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்னோட வந்து நண்டு கறி ஆம்லெட் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் என்னோடய சேனலில். ஸோ அதுக்கு வந்து நான் நண்டு கறி, ஃப்ரோசன் நண்டு கறி வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். சேம் அதே நண்டு கறி தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கறி தான் நான் வாங்கி எப்போவுமே வந்து இந்த மாதிரி நண்டு கறி எல்லாமே வந்து பண்ணுவேன். இப்போ அதில் தான் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்னா அது வந்து ஒரு நூடுல்ஸ் டைப்பில் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பண்ணுறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை எலை போட்டுக்கிறேன். ஒயிட் ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது ரெட் ஆனியன், சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணலாம், இப்போயும் ஆட் பண்ணலாம். சேம் அதே மாதிரி ஒரு 5 பெரிய பல் பூண்டை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதுதான் வந்து நம்ம இதுக்கு ஆட் பண்ண வேண்டிய மசாலா. இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை கருக விடாமல் வதக்கிடணும். ஸோ அதோட பச்சை வாசம் எல்லாமே போனதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரோசன் நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணுனா இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி திரி திரியாக தான் வரும். ஸோ அதையும் போட்டு இதில் வந்து நல்லா வதக்குறேன். இதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணியிருக்க எண்ணெயில், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலை விட கொஞ்சம் அதிகமான ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதற்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5-6 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா வந்து இது வெந்து வந்துடும். அதே மாதிரி நூடுல்ஸ் மாதிரி திரி திரியாக வந்துடும். நல்லா வதங்கி எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்மளோட நண்டு கறி மசாலா வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். ஃபைனலாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட நண்டு கறி மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் நண்டு அவிச்சு அந்த கறி வச்சு கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.